வணக்கம் நண்பர்களே. விடுதலை போராட்ட வீரரும் தமிழ் அறிஞரும் சிறந்த ஓவியரும் திரைப்பட பாடலாசிரியரும் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக இருந்தவரும் கத்து இன்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா போன்ற எழுச்சிமிக்க பாடல்களை எழுதிய நாமக்கல் கவிஞரின் தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, இந்த பாடலை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். என்ன பாடலுக்கு போவோமா? தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிர்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும், அறிவின் கடலை கடந்தவனாம், அமிர்தத் திருக்குறள் அடைந்தவனாம், பொறியின் ஆசையை குறைத்திடவே பொருந்திய நூல்கள் உரைத்திடுவான், கலைகள் யாவினும் வல்லவனாம், கற்றவர் எவர்க்கும் நல்லவனாம், நிலைகொள் பற்பல அடையாளம், நின்றன இன்னும் உடையோனாம், சிற்பம் சித்திரம் சங்கீதம் சிறந்தவர் அவனினும் எங்கே சொல், வெற்பின் கருங்கல் களிமண் போல் வேலை திறத்தால் ஒளிபண்ணும், மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவர்காக துயர்படுவான், தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேல் என பேசிடுவான், தமிழன் 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 என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கு ஒரு குணம் உண்டு. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்க. தமிழோடு இணைவோம், தமிழால் இணைவோம். நன்றி.